இன்னும் நிறைய என்கிட்ட நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே போனால் எனக்கு நிறைய தோணுது. சாய்பாபா வந்து சித்திக் பாலங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர், அவர் வந்துட்டு மெக்கா அங்கெல்லாம் போயிருக்கிறாரு. அவர் வந்து சாய்பாபாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாரு. வந்த உடனே அவனை விரட்டி அடிக்கிறாரு. போயிட்டாரு சித்திக்கு, ஒரு சீரடி விட்டு போகல. ஆனால் அவர் வேற ஊருக்காரரு. ஷீரடியிலே வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம்னு ஒரு 9 மாதம் தங்கிட்டாரு. சாய்பாபாவை பார்க்கவே முடியல. உடனே மகள்சாபதி, என்னையா நீங்க 9 மாதம் தங்கி உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கலையாண்டு சித்திக்கை கூட்டிட்டு மகள்சாபதி வந்துட்டு வர்றாரு. சாய்பாபா அந்த சித்திக்கை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. வாங்கிட்டு கடைசியில் அந்த பக்கம் ஒரு மாம்பழக்காரி மாம்பழம் முத்துக்கிட்டு போறப்போ அந்த மாம்பழத்தை வாங்கி அந்த சித்திக்கிட்ட கொடுங்க. வாப்பா சித்திக்கு, நீ நிறைய என்கிட்ட அனுபவிச்சுட்ட, சாப்பிடு சாப்பிடு போயிட்டு வா. எனக்கு இந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது எனக்கு டாக்டர் பர்வீன் சுல்தானாவுடைய ஒரு சொற்பொழிவு எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. பர்வீன் சுல்தானா அவருடைய ஒரு சொற்பொழிவில் இப்படி சொல்வார், ஒரு அப்பா தன்னுடைய குழந்தையை அடி அடி என்று அடித்து விட்டு போய் என்னோட பைக் சாவி எடுத்துட்டு வா, ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா அப்படின்னு அந்த குழந்தையை பைக்கில் ஏற்றிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், நானாக இருந்தால் அவரை நான் அடித்து நொறுக்கி இருப்பேன் என்று பர்வீன் சுல்தானா சொன்ன. என்ன ஒருத்தன் அடித்து நொறுக்கிட்டு ஐஸ்கிரீம் கொடுக்குறதா அப்படின்னு பர்வீன் சுல்தானா சொன்னது எனக்கு இந்த சித்திக்கை சாய்பாபா வெளுத்து வாங்கிவிட்டு மாம்பழம் வாங்கி கொடுத்தது எனக்கு ஞாபகத்தில் வந்ததையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்கிறேன். அப்புறம் பெருமக்களே, அந்த ஷீரடியில் காலரா நோய் பரவ ஆரம்பித்த பொழுது சாய்பாபா கோதுமை மாவு அரைத்து அந்த கோதுமை மாவை சில பெண்கள் கையில் கொடுத்து ஊர் முழுவதும் ஒரு வட்டம் போடுங்கள் என்று சொல்லி ஒரு வட்டம் போட்டு காலரா நோயை ஊருக்குள் வரவிடாமல் தடுத்தார். அதற்கு பிறகு ஒரு நாள் நடு நிசி மசூதிக்குள்ளே தன்னுடைய கை காலையெல்லாம் பிச்சு போட்டு அவர் ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறார். அதை ஒரு பக்தன் வந்து பார்த்துருக்கிறான். அடுத்த நாள் காலையில் ஐயோ அவர் செத்து போயிட்டாரோ என்னலாம் வந்து பார்த்துருக்கிறார். அடுத்த நாள் சாய்பாபா உயிரோடு இருந்திருக்கிறார். இது ஒரு ஆன்மீக பயிற்சி பெருமக்களே. இதை நான் வந்துட்டு வடலூர் வள்ளலாருடைய வாழ்க்கையிலும் படிக்கிறேன், சாய்பாபாவின் வாழ்க்கையும் படிக்கிறேன். இன்றைக்கு ஒரு மகான் இருக்கிறார், அவரும் இதே விஷயத்தை செய்வார். இது என்ன என்றும் நான் அலசி இருக்கிறேன், அதற்கான விடையும் உண்டு. இந்த கையை அப்படி கலட்டி, காலை அப்படி கலட்டி, தலையெல்லாம் அப்படி கலட்டி ஒரு 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 விஷயம் செய்வார்கள் ஆன்மீகத்தில். சரி, இதையெல்லாம் செய்திருக்கிறார். இது போன்ற நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். நான் நேரே முடிவுக்கு வருகிறேன். நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார், நிறைய கோபப்பட்டிருக்கிறார். நான் நிறைய சொல்ல வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை எல்லாம் தாண்டி நான் வருகிறேன். ஒரு தடவை வந்துட்டு ஒரு திருடன் கூட வந்து என்ன பண்ணிட்டான்னா, போலீஸில் மாட்டிக்கிட்டான். அப்போது அந்த போலீஸ் வந்துட்டு உனக்கு இந்த நகை எப்படா கிடச்சதுன்னு கேட்டப்போ, எனக்கு சாய்பாபா தான் கொடுத்தாரு அப்படின்னு சாய்பாபா மேலே கேஸ்லாம் போட்டாங்க. போலீஸ் வந்து சாய்பாபாவெலாம் வந்து பிடிச்சி விசாரணைலாம் பண்ணுறாங்க. சாய்பாபா போலீஸ்லாம் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. கடைசியில் இல்லை அப்படின்னு அந்த திருடனை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. இப்படியெல்லாம் நிகழ்வுகள் நிகழ்கின்றன. சாய்பாபா ஒரு செங்கல் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த செங்கல் தன்னுடைய குரு கொடுத்ததாக மசூதியில் எல்லாருக்கிட்டமே சொல்லிகிட்டே இருப்பார். அந்த செங்கல் எப்போ உடையுதோ அப்போ என் உயிர் போயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் பெருக்கிற பையன் கை தவறி அதை போட்டு உடச்சிடுறான். ஏண்டா அதை போட்டு உடைச்சாலும் சாய்பாபா போட்டு கத்தி எடுக்கிறார். ஆனால் அந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாட்களில் 1918 அக்டோபர் 15 கொஞ்சம் முன்னாடியே சாய்பாபாவும் நோயில் படுக்கிறார், இந்த தாத்தியாவும் நோயில் படுக்கிறார். அப்போ எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தாத்தியா தான் சாக போறார் அப்படின்னு. சாய்பாபா தாத்தியா பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லி 1918 அக்டோபர் 15 விஜயதசமி அன்று சாய்பாபா மண்ணுலகை விட்டு சொர்க்கம் சென்றார். இதுதான் சாய்பாபாவின் வரலாறு. பெருமக்களை நான் முடிவிற்கு நான் வருகிறேன். நிறைய அற்புதங்கள், நிறைய கோபம், அடி நொறுக்கி எடுத்தல் பக்தர்களை, கையில் ஒரு பெரம்பை வச்சுக்கிட்டு இருக்கிறார், நிறைய குணப்படுத்துதல், பலார் பலார் என்று அறைதல், இதெல்லாம் சாய்பாபாவின் குணாதிசயங்கள். சாய்பாபாவின் வாழ்க்கையின் அலசலுக்குள் நான் சென்று வரும்பொழுது எனக்கு ஒரு ரஜினிகாந்த் படம் பார்த்தது போன்ற அனுபவம் தான் எனக்கு ஏற்பட்டது. பெருமக்களே, முடிவாக நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம், சாய்பாபா ஒரு தெய்வம், மகாவத்தர் பாபாஜி ஒரு தெய்வம், குப்புசாமி தெய்வம் இல்லை, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரன் தெய்வம் இல்லை, இந்த நாகராஜ் தெய்வம் இல்லை. சரி, இப்போ எப்படி இயேசு கிறிஸ்து, மகாவத்தர் பாபாஜி, சாய்பாபா எல்லாம் தெய்வமானார்கள், நாம் எல்லாம் ஏன் இன்னும் தெய்வமாக முடியவில்லை? பெருமக்களை, நான் ஒன்று சொல்கிறேன்,
இந்த உடல் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் மனிதர்கள் தான், மனிதர்கள் தான், ஏதோ ஒரு கர்மாவினால் மனித பிறப்பை எடுத்து வந்து விட்டார்கள் தான், சரியா? ஆனால் தெய்வம் ஆகிவிட்டார்கள் அவர்கள், நாம் இன்னும் தெய்வம் ஆகவில்லை. எப்படி அவர்கள் தெய்வம் இந்த பிறவியிலெல்லாம் ஆகவில்லை, எத்தனையோ பிறவியில் கடந்து 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 வந்துதான் தெய்வம் ஆகிறார்கள். நான் ஒன்றுக்கு சொல்லட்டுமா, அவர்கள் உழைத்திருக்கிறார்கள், ஒரு நாள் அல்ல, ஒரு பிறவியில் அல்ல, பிறவிக்கு பிறவி அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். சாய்பாபா 1838 வருடத்தில் பிறக்கும் போதா அவர் உழைக்க ஆரம்பித்தார் தான் ஒரு கடவுளாக வேண்டுமென்று? அல்ல, அவர் பல பிறவிகளாக உழைத்திருக்கிறார். இந்த குப்புசாமியும் இந்த பிச்சைக்காரனும் இந்த நாகராஜனும் உழைக்க ஆரம்பித்து விட்டார்களா? இல்லை, இன்னும் மனிதனாகவே இருக்கிறார்கள், மனதில் வஞ்சகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்புறணி சம்பாதிக்கணும், காரு பணம், இந்த மாதிரியான உலகியல் விஷயத்திற்குள் தான் நாம் எல்லாம் இருக்கிறோமே தவிர, நாம் இன்னும் உழைக்க ஆரம்பிக்கவில்லையே தவிர, சாய்பாபாவுக்கும் குப்புசாமிக்கும் மகாவதார் பாபாஜிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிச்சைக்காரனுக்கும் நாகராஜனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். பெருமக்களே, நாமும் உழைத்தால் சாய்பாபாவாக ஆகலாம், இயேசு கிறிஸ்துவாக ஆகலாம். ஏனென்றால் நாம் அனைவரும் கடவுள்கள். முடிப்பதற்கு முன்பாக ஒற்றை வரியை சொல்லி முடிக்கிறேன். சீரடி சாய்பாபா ஒரு ஆன்மீக ஹிட்லர். நன்றி.